நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா வள்ளுவரில் செய்கிறோம் பசுப்பு மூக்கு குருவிப்பு மஞ்சள் கால் அமைப்பு கொண்டது. இது என்ன விலை வருது என்னதுன்னு கேட்கலாம். ஆனால் இது என்ன விலை வருதுண்ணா? 3500. 3500. இது எத்தனை நாள் பட்டா இருக்குங்க? இது 1.5 வருஷம். 1.5 வருஷம் பட்டா. இது போக கோழியில் நிறைய வச்சுருக்கீங்களா? சேல்ஸில் வாங்கி இது பண்ணுறது தான். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இந்தியில் போனோம்னா இப்போ பார்த்துட்டு போக பார்த்திங்கன்னா மத்துப்பு அமைப்பு கொண்ட செங்கற்பு சேவல் கொண்டு வந்திருக்காங்க. மூக்கு கருமூக்கு நல்ல வால் கட்ட அமைப்பு. கால் கருங்காலில் செய்கிறீங்களா? பசுப்பு கால். பசுப்பு காலில் செய்கிறாங்க. அது போக அதான் ஐயா இது உங்களுக்கு காகம் செங்காகமா? அதே மாதிரி மஞ்சள் கால் அமைப்பு கொண்ட செங்காகம் கொண்டு வந்திருக்காங்க. குருவி மூக்கு வால் கட்டலாம் ஜம்முன் இருக்கு. கால் மஞ்சள் காலில் செய்கிறோம். நல்ல பொருட்கள் அதே. இது என்ன விலை வரும்? 4 ரூபா. அது நீயா? அது 4 ரூபாய். அது உங்களுக்கு தானா? அது எதில் செய்கிறோம்? அது பூதி. பூதி மஞ்சள் பூதி. மஞ்சள் பூதிங்கிறவரு மூக்கு பசுப்பு மூக்கு குருவிப்பு காலில் வந்து சார மஞ்சள் காலா. இது என்ன விலை வருங்க ஐயா? 4 ரூபா தான் வரும். அதுதான் சொல்கிறேன். இது போக வேறு சேவல்கள் வச்சுருக்கீங்களா? எத்தனை சேவல் இருக்கு? இன்னும் ஒரு 5-6 இருக்கு. வேறு வேறு இந்த சந்தைக்கு வந்துடுவீங்களா? இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுங்க? இது 10 மணிக்கெலாம் காலத்து போயிடும். காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 4 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு மட்டும் நடக்கும். சரிங்க ஐயா. உங்கள் பேர்? ராஜேந்திரன். ராஜேந்திரன். நம்ம இப்போ பார்த்துருக்குற பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை தமிழ் வந்தால் கால் நினைந்திருக்காங்க. செங்காகன்னு நினைக்கிறேன். கால் வந்து இயக்கால் மாதிரி வருது. அதே மாதிரி விடை ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இது வந்து 4 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க இந்த செங்காகன். இது வந்து பார்த்திங்கன்னா விடை வந்து 1500 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேராக கொண்டாந்துருக்காங்க. இது கையில் வச்சுருக்கிறோன்னா அது செங்காகன் தானே? நல்லா வாழ்க்கை அமைப்பு கொண்டது. கால் வந்து கருங்காலாம் இதில் செய்யணுமா? இயக்காலில் செய்கிறது. இதோட விலைனா? 2 ரூபா. சரி ஓகேண்ணா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பூ தாடி கொண்டாந்துருக்காங்க. கருமுக்கு குருமுக்கு அமைப்பு கொண்டது. கால் வந்து கருங்காலில் செய்கிறோம். பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு பூ. இது என்ன விலை வருங்க? 6 ரூபா. அதே மாதிரி இது இந்த கீரை கருங்கீரி. கருங்கீரி இல்லைங்க, வள்ளூர் வள்ளுவர் கீரி. இந்த வள்ளுவர் கீரி என்ன ரேட் வருங்க? 6 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு. அதே மாதிரி இது வள்ளுவர் வள்ளுவர் இல்லையா? மயிலா 1.5 ரூபா. பசுப்பு நூலா? இது என்ன என்ன விலை வருமா? 4 ரூபா. இது கீழே இருக்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு செங்கற்பு மாவட்டத்தில் ஜம்மு இருக்கு. இது என்ன விலை வருங்க ஐயா? 3 ரூபா வரும். சரிங்க. மஞ்சத்தால் அமைப்பு கொண்ட காக சொல்லியில் சேருங்களா? காக சொல்லியில் சேர ஒரு சேவல் கொண்டாந்துருக்காங்க. மூக்கு வந்து பசுப்பு மூக்கு குருவிப்பு அமைப்பு வந்தது. பட்டா கொண்டைங்களா? பட்டா கொண்டைங்களா சேருமா? அதில் சேராது. குருவி கூட தான் வரும். இது வந்து என்ன விலை வரணும்? 2500. அப்படியே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இந்த மயில்? 2500. இது மாதிரி சேவல்கள் நிறைய வச்சுருக்கீங்களா? இல்லை கம்மியாக தான் இருக்கணும். கம்மியாக தரும். வீட்டளவுக்கு குழந்திட்டு இருக்கீங்களா? சரி ஓகேண்ணா. பசுப்பு கால் அமைப்பு கொண்ட கால் வந்துருக்காங்க. மூக்கு வந்து கருப்பு மூக்கு மத்துப்பு அமைப்பு வந்தது. நாள்கட்டில் ஜம்மன் இருக்கு ஐயா. இது என்ன விலை வரும்? 4 ரூபா. எத்தனை வருஷம் கோழி இருக்குங்க? 1.5 வயசு. 1.5 வயசான கோழி 4 ரூபா ரேஞ்ச் சொல்கிறார் ஐயா. நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பூதி சேவல் கொண்டாந்து. ஆனால் நிறம் பார்த்தீங்கன்னா 2-3 நிறம் வருது. மூக்கு வந்து கருமூக்கில் செய்கிறோம். மத்துப்பு குருவிப்பு அமைப்பு வந்தது. வாழ்க்கட்டில் ஜம்மன் இருக்கு ஐயா. இது என்ன விலை வரும்? 3 ரூபா. பார்க்குற வீடு ஜம்மன் இருக்கு கலர்ஃபுல்லாக. இது எத்தனை வருஷம் கொஞ்சம் இருக்குங்க? 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம்
பால் வந்து கருங்கால்ல சேரும், பார்க்கறதுக்கு ஜம்மன் இருக்கு வீடு. அதே மாதிரி இன்னொரு பூதி கொண்டாந்துருக்கிறாரு, பார்க்க போறீங்க நினைக்கிற பால் வந்து ஃபுல்லாக மீட்ரு வாழ் மாதிரி போகுது. அது என்னன்னா இது பார்த்தீங்கன்னா பசுப்பு மூக்கா கருமூக்கா அந்த திரும்பிடுச்சு, மத்துப்பு அமைப்பு வந்தது, கால் வந்து சேரம் கால் நினைக்கிறேன். ஐயா இது என்ன வரும், அது மூன்றாவது ஃபைனல். இந்த மாதிரி சேவல் உங்கள்கிட்ட நிறையா இருக்கா, தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணா. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.